26 means and creamy layer test. Creamy layer test. Sorry? இந்திரா சாணிங்களா? இந்திரா சாணி கேஸ் அங்கே தான் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் 92 மண்டல் கேஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ரிசர்வேஷன் தரலாமா கூடாதா ப்ரொமோஷன்ஸில் அப்படின்ற பிரச்சனை, அந்த 27% வந்து தரணுமா வேணாமா அப்படின்ற இஷ்யூ, அப்புறம் கிரீமி லேயர் பிரித்தாங்க, யார் கிரீமி லேயர்னு படிக்கிறதுக்கான ஒரு கமிட்டி ஒன்று வந்து வந்தது அவருங்களா? பார்த்துங்களா டி இந்திரா சாணி கேஸில் கிரீமி லேயர் அப்படின்றது வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் டிங்களா? வேற ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. அந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸு, ஜியோ டெக்ஸ்டைல்ஸு, புது டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்லாம் வந்து ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன்லாம் கூட வந்து கொண்டு வந்தாங்க தெரியுமா, அது கூட சேர்ந்த ஒரு நியூஸ் தான் வந்து ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்றது. ஸோ சாரி, ரோட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆ அதுதான் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ்ன்றது வந்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பேக்டீரியா இருந்து பண்ணுறாங்க அப்படின்றது, பட் அது கிடையாது, பாலிமர்ஸ்லேருந்து வந்து பண்ணுவாங்க. பாலிமர்ஸ் பாலிமர்ஸ் பாலிப்ரொபைலின் பாலிஸ்டைரீன் பாலிப்ரொபைலின் அண்ட் பாலிஸ்டைரீன் அப்படின்ற அந்த இதிலிருந்து வந்து பண்ணுவாங்க. அண்ட் தீஸ் ஆர் பர்மியபிள், தீஸ் ஆர் பர்மியபிள். பர்மியபிள்னால் வந்து போரஸாக வந்திருக்கும், தண்ணியை ஊடுருவ விட்டுரும். பர்மியபிள் அதனால் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் கூட யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக்கை ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை இருக்குது? பிளாஸ்டிக்ஸை ரோட் பிளாஸ்டிக்ஸ் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணலாமா? என்ன பிரச்சனை இருக்குது அதில்? வாட்டருக்கு வந்து போரஸாக இருக்காது, கிரவுண்ட் வாட்டர். மழை வரதே கஷ்டமாக இருக்குது, மழை வந்தால் வந்து கீழே போகாது அப்படின்றது தான் வந்து இஷ்யூ. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. பேசிக்காக வந்து பிளாஸ்டிக் பேஸ்டாக தான் வந்து அந்த ஜியோ டெக்ஸ்டைல் இருக்குது, ஆனால் போரஸாக வந்து இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து ரோட் சப்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ். நீதர் ஒன் நாட் டூ, நீதர் ஒன் நாட் டூ. Question number 28 being law vara pollinga ada try panninga voltage dependency ratio. Yeah, voltage dependency ratio na enadhu? Voltage dependency ratio பேசிக்காக டிபெண்டன்சி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓல்டேஜ் டிபெண்டன்சி ரேஷியோ வந்து ஓல்டேஜ் பீப்புளை மட்டும் கணக்கிறது. டிபெண்டன்சி ரேஷியோனா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ் மேலே டிபெண்ட்டாக வந்து இருக்காங்க. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க 15 இயர்ஸ் வரைக்கும்ங்களும் 64 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸையும் வந்து கணக்கெடுத்துப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 15 to 64 தான் வந்து ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். ஸோ ரெண்டுத்தையும் எடுத்து தான் வந்து டிபெண்டன்சி ரேஷியோ கண்டுபிடிப்பாங்க. ஓல்டேஜ் டிபெண்டன்சி ரேஷியோன்னு வரும்போது 15 ஏஜ் கீழே இருக்க கிட்ஸ் வர மாட்டாங்க, ஒன்லி 64 மேலே இருக்க மட்டும்தான் வந்து எடுத்து டிசைட் பண்ணுவாங்க. 2011 சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா 104 மில்லியன் ஓல்டேஜ் பீப்புள் வந்து இருக்காங்க. அதுக்கு ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கேரளாவில் வந்து ஜாஸ்தி இருக்காங்க, ஏன்னா அவங்களோட புவர்மே வந்து டே பை டே, சாரி அவங்களோட ஸ்டேட்மே வந்து டே பை டே ரொம்ப புவராக மாறிட்டு இருக்கு. ஸ்டேட் பேஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் எதுவும் இல்லை இருக்கிறதோ வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதுல அப்படின்றதா வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நியூஸ். அண்ட் 14.2% வந்து ரேஷியோ இருக்கு. ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், 1, 2, and 3. பி யுனானிமஸ் டிசிஷன்லாம் வந்து முடியவே முடியாது, மெஜாரிட்டி டிசிஷன் தான் வந்து நம்ம ஜுடிஷியல் ரிவியூல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பி
எஸ் குவெஸ்ட் நம்பர் 30. குவெஸ்ட் நம்பர் 30. புரிஞ்சு சொல். பீங்களா ஒன்லி 2 பர்சன்ங்களா? வர ட்ரை பண்ணியிருந்தீங்களா? இப்போ எஸ் இது வந்து இந்த 371 ஆர்டிகல் வருது இல்லைங்களா, அந்த ஏசிமெட்ரிக் ஃபெட்டாலிசம் போர்ட்ரே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிகல், அதிலிருந்து வரது தான். ஈஸியாக வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஜே வந்து கர்நாடகா வரும். எஸ் நமாஸ் ஏ 371 ஏன்றது வந்து நாகாலாண்ட், அஸ்ஸாம், அப்படியே மணிப்பூர், இது ரெண்டு, ஆந்திர பிரதேஷ், சிக்கிம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா. ஜே இஸ் ஃபார் 371 ஜே வந்து இட் இஸ் ஃபார் கர்நாடகா. ஸோ நமாஸ் மேக்னு சொல்லுவாங்க, ஜே மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நமாஸ் மேக் என்ஏஎம் டபுள்ஏஎஸ் எம்ஏஜி நமாஸ் மேக். அப்படியே ஏபிசிடி போட்டு வந்தோம்னா ஈஸியாக வந்து அதை ரிலேட் பண்ணி எழுதிடலாம். நாகாலாண்ட், அஸ்ஸாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ் ரெண்டும் வந்து ஆந்திர பிரதேஷ் ரெண்டையே ஒன்று ஆந்திர பிரதேஷ், சிக்கிம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா. எஸ் ஆன்சர்ஸ் டி ஆல் 4 பேர்ஸ் ஆர் கரெக்டுங்களா? ஆல் 4 பேர்ஸ் ஆர் கரெக்ட். டிபெண்டன்சி ரேஷியோ போது யார் யார் எவ்வளோ மேலே டிபெண்டாக இருக்காங்க? இவங்க டோட்டல் பாப்புலேஷனில் 8.6 சொல்கிறாங்க, டிபெண்டாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது. ம் இருக்கிறவங்களில் 8.6% இப்போது 8.6 10 lakhs, 10 lakhsில் வந்து 14.2% வந்து ஒன்றுமே டிபெண்டாக வந்து இருக்காங்க. தேர்ட்டி ஒன் ஷியாம் நரேன் சௌக்சி. ஷியாம் நரேன் சௌக்சி சேம் செக்ஸ் மேரேஜுங்களா? வேற வேற சேம் செக்ஸ் மேரேஜ் வேற ஷாம் நரேன் சௌக்சி விசிஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலி இது வந்து இந்த நேஷனல் ஆந்தம்க்கு வந்து ஏஞ்சி நிற்கிற கேஸ் அது. நேஷனல் ஆந்தம்க்கு ஏஞ்சி நிற்கிறமா கூடாதா அப்படின்றதுக்காக கோட் வாட்டி கொடுத்து வந்து ஏஞ்சி நின்றுதான் ஆகணும் அப்படின்றதுக்காக கொடுத்ததுதான் ஷியாம் நரேன் சௌக்சி. இந்த சேம் செக்ஸ் மேரேஜ்ன்றது வந்து சேம் செக்ஸ் மேரேஜுக்கு கேஸ் இல்லை, பட் ஆனால் அந்த பற்றி பேசும்போது சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது வந்து நவ்தேஜ் ஜோஹர் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. இந்த செக்ஷன் 377 இருக்குது இல்லைங்களா, சேம் செக்ஸ் மேரேஜை கிரிமினலைஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு இது, அதை இந்த நவ்தேஜ் ஜோஹர் கேஸில் தான் வந்து லைக் டீக்ரிமினலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஹானர் ஆஃப் நேஷனல் ஆந்தம்ஸ் ஷியாம் நரேன் சௌக்சி. குனோ நேஷனல் பார்க், குனோ நேஷனல் பார்க் வேற குரோ நேஷனல் பார்க் குனோ நேஷனல் பார்க் பேசிக்கலி வந்து இட் இஸ் அ கிராஸ்லேண்ட் ஏரியா, அது கரெக்ட் தான். இது வந்து படிச்சாதாங்க இந்த முடியும். கீழே இருக்கிற தர்ட் ஸ்டேட்மெண்ட் டாமினேட்டட் பை கார்தாய் சாலை அண்ட் கயிர் ட்ரீஸ், அதை எலிமினேட் பண்ணலாம் முடியாது, படிச்சிருந்தா எழுதியிருக்கலாம். ஆனால் கூனோன்றது வந்து கிராஸ்லேண்ட் ஏரியான்றது எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து கூனோ பால் போடுறதா வந்து சீட்டா இன்ட்ரியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்டாவோட ஹேபிட்டாட் வந்து கிராஸ்லேண்ட் ஹேபிட்டாட் நம்ம எல்லாரும் தெரியும், அப்பேஸாக வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக் டிஸ்கவரிலாம் வந்து பார்த்துருப்போம். கிராஸ்லேண்ட் ஏரியா அது வந்து கன்ஃபார்மாக தெரியும். கூனோ அப்படின்ற ரிவர் வந்து சம்பல், சம்பலோட ட்ரிபியூட்டரி, சம்பல் அப்படின்ற ரிவரோட ட்ரிபியூட்டரி, இட்ஸ் நாட் பெட்வா.
ஆப்ஷன் ஏ 1 and 3. ஆப்ஷன் ஏ 1 and 3. So hydro power projects between India and Nepal, question number 33. Hydro power projects between India and Nepal. எஸ் மேங்டெக் சூன்றது வந்து பூட்டான், சேத்தின்றது நேபாள், தீபாய்முக் அப்படின்றத வந்து நம்ம மணிப்பூரில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு அதுவும் எல்லாமே ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் தான். சான்கோஷ் வந்து மறுபடியும் பூட்டான், சேத்தி மட்டும்தான் வந்து நேபாள் கூட இருக்கிறது. பி 2 only. பி 2 only. மேங்டெக் சூ பூட்டான், தீபாய்முக் மணிப்பூர், சான்கோஷ் பூட்டான். தேர்ட்டி ஃபோர் வர பி 24th அமெண்ட்மெண்ட். அதாவது கோர்ட்ஸ் வந்து யாரும் நீங்கள் உங்களால் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு கோலக்நாத் கேஸில் ஒரு வார்டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறதுக்காக 24th அமெண்ட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. 39th வந்து இந்திரா காந்தி பீரியடில் எடுத்துகிட்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டு, எல்லாத்தையுமே வந்து வெளியே வச்சிடும். அவுட் சைடு இட் வில் எல்லாமே வந்து அவுட் சைடில் இருக்குது, ஜுடிஷியரியோட பர்வியூலேருந்து எலெக்ஷன் எல்லாமே வந்து வெளியே வச்சுருவாங்க. ஸோ 24 and 39. பி 1 and 2. டிஃபெக்ஷன்ஸ் என்ன அமெண்ட்மெண்ட்? டிஃபெக்ஷன்ஸ் 52 கிடையாது, 52. பி 1 and 2. இப்போ 34 பிளாக் ஹோல்ஸ். வேற சீங்களா? வேற சீங்களா? ஏன் பிக்கு என்ன செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராதுங்களா? சாரி இல்லைங்க, நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி இருக்காத இருக்கோ இருக்காத நம்ம ஸ்பீடுக்கு வந்து ஸ்பீடோட வேகத்தில் நம்மளால் போக முடியாதான். பட் ஆனால் ஜென்ரலாக வந்து ஸ்பீடு கூட வந்து தப்பிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்பீடு வந்து ரொம்ப வேகமாக போகும், ஸ்பீடோடு நம்ம வேகமாக போனால் தான் எஸ்கேப் வெலாசிட்டியே வந்து நம்ம ஜென்ரலாக வந்து யோசிச்சு வைக்கிறதா, இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி வந்து டிரைவ் பண்ணி வைக்கிறதான். எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ண முடியாது, ஆனால் டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடே தப்பிக்காது அப்படின்னா ஸ்பீடை விட வேகமாக போனால் தான் யூ கேன் எஸ்கேப் வெலாசிட்டி வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ எஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். எஸ்கேப் வெலாசிட்டி என்ன தெரியும் இல்லைங்களா, ஒரு புவியீர்ப்பு விசையிலிருந்து வந்து தப்பிக்கிறதுக்கான எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்றது. ஸோ இவன்ட் ஹரைசன், இவன்ட் ஹரைசன் என்னது? ஒரு ரேடியஸ் மாதிரி வந்து வச்சுக்கலாம், சிங்குலாரிட்டியோட ஒரு ரேடியஸ் மாதிரி வந்து வச்சுக்கலாம் இவன்ட் ஹரைசனை. ஸோ இவன்ட் ஹரைசன், பிளாக் ஹோல்ஸ் நிறைய மாஸ் இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், அந்த மாஸ் கிராவிட்டி மாஸ் ஜாஸ்தி இருந்தால் கிராவிட்டி ஜாஸ்தி இருக்கும், அதனால தான் வந்து எதுவுமே வந்து தப்பிக்காத ஒரு பிளாக் ஹோல். தேர்ட்டி சிக்ஸ் சி எல்லினோ அப்போ ட்ரெயின் என்ன ஆகுது? எல்லினோ அப்போ
வீக் ஆகிடும். ஏன்னா அந்த ட்ரேட் வின் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹாட் வாட்டர்ஸை இங்கே ஆஸ்திரேலியன் சைடு வந்து எடுத்து வந்து விட முடியும். ஸோ ட்ரேட் வின்ஸ் வீக்காக இருந்தால் தான் அந்த ஹாட் வாட்டர் அந்த சைடு பெரு சைடே வந்து நிற்கிது. அதை நம்ம எல்லினோன்னு வந்து கூப்பிடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வீக் அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் ஐஓடி தான் வந்து இந்தியாவுக்கு வந்து நல்ல ரேஞ்ச் எடுத்துகிட்டு வருது. சரிங்களா, பாசிட்டிவ் ஐஓடி தான் வந்து இந்தியாவுக்கு நல்ல ரேஞ்ச் எடுத்துகிட்டு வருது. பாசிட்டிவ் ஐஓடின்ற போது வந்து எந்த பார்ட் ஆஃப் தி இந்தியன் ஓஷன் சூடாக இருக்கும்? வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி இந்தியன் ஓஷன், அரேபியன் சி சைடு, அரேபியன் சைடு கீழே வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி இந்தியன் ஓஷன் சூடாக இருக்கும். அதனால இந்தியாவுக்கு நல்ல மழை வரும். ஈஸ்டர்ன் பார்ட் இருந்தால் மழை வராதுன்னு சொல்ல, பட் ஆனால் நல்ல மழை வந்து வராது. புரியுதுங்களா? பாசிட்டிவ், அதான் இந்தியன் நீனா கூட சொல்லுவாங்க. இந்தியன் ஓஷன் டைப் போல லானினா கண்டிஷன்ஸ் ஃபேவர்ஸ் இந்தியன் மான்சூன். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், சி த்ரீ ஓன்லி. தேர்ட்டி செவன் பிங்களா வர பி லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன், லீகல் ரைட்ஸ் அவைலபிள் டு எனி பர்சன். இந்த ஆர்டிக்கல் இருக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி சார் 307 வந்து ஏபிசி ப்ரோக்ராம் மால் நியூட்ரிஷன், ஏபிசி ப்ரோக்ராம் மால் நியூட்ரிஷனுங்களா வேற போட்டிருந்தீங்களா? ஏபிசி ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? ஸ்கீம் இருக்குங்களா ஏபிசி ப்ரோக்ராம்ன்ட்டு? ஏபிசின்றது வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்றது. அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இதுனா கேரளாவில் வந்து ஸ்டே டாக்ஸ்லாம் சேர்ந்து வந்து ஒரு குழந்தையை வந்து சாவடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதனால் அதோட எண்ணிக்கை குறைக்கணுன்றதுக்காக வந்து ஏபிசி ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. நம்ம இங்கே ரீசெண்டாக கூட ஒரு 2-3 டேஸ் பேக் வந்து நியூஸ் வந்துருது. நம்ம டானுவாஸ் நம்மளோட தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டியில் கூட வந்து நியூஸ் வந்தது இல்லைங்களா, ஏபிசி ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஏபிசி ப்ரோக்ராம்னா நன் ஆஃப் தீஸ் டி, நன் ஆஃப் தீஸ் அனிமல் பர்த் கண்ட்ரோலுங்க. இப்போது திருநாயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு வந்து அதை நியூட்டர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதோட அது க்ரோ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. தேர்ட்டி நைன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் வர டி வர வர ஏ டி 39 சிங்களா வர டிபிஎஸ்பி இல்லைங்களா? டிபிஎஸ்பியில் இருக்குது 1, 2, and 3. செவன்த் ஷெடியூலில் வந்து அவர் 42nd அமெண்ட்மெண்ட் மூலயமா ஒரு சில ஒரு 5 ப்ரொவிஷன் வந்து மாற்றிருப்பாங்க இல்லைங்களா ஸ்டேட் லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு. ஸோ அப்போ செவன்த் ஷெடியூலுமே வந்து இருக்குது அப்படின்னா டி 1, 2, and 3. ஃபார்ட்டி சீக்ரசி ஃபாலோ பண்ணணும். அது நம்ம நம்மளே வந்து ஓத்து எடுப்போம் இல்லைங்களா, ஓத் ஆஃப் சீக்ரசி அப்படின்ட்டு. நம்மளோட எம்பிஸே ஓத் ஆஃப் ஆஃபீஸ் ஒன்று எடுப்பாங்க, ஓத் ஆஃப் சீக்ரசி ஒன்று எடுப்பாங்க. அப்புறம் செரிமோனியல் பொசிஷன் தான் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு. இங்கே வந்து ஹைலி ஸ்டேபிள் கிடையாது, ரொம்ப அன்ஸ்டேபிள். ஒரு கிரிட்டிசிசமே வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் ரொம்ப அன்ஸ்டேபிளான கவர்மெண்ட் கூப்பிடுவாங்க. 1 and 2 ஆப்ஷன் ஏ, 1 and 2. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நான் டேரிஃப் மெஷர்ஸ், நான் டேரிஃப் மெஷர்ஸ் 41.
நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, எடுத்துக்கலாம். எஸ் 41 ஏங்களா, ஏங்களா வேற 2 and 3ங்களா வேற. ஸோ நான் டாரிஃப் பேரியர்ஸ் ஆர் நான் டாரிஃப் மெஷர்ஸ் அப்படின்னா என்னது? நான் டாரிஃப் பேரியர்ஸ் டாக்ஸ் ஏதாவது டியூட்டி இம்போஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய பேரியர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணுறேன், ஆஃபீஸாக இம்போர்ட் அப்போ தான் இம்போர்ட் அப்போ வந்து ரெண்டு டைப் ஆஃப் பேரியர்ஸ் எனக்கு யூஸ் பண்ண முடியும். இம்போர்ட் தடுக்கிற ரெண்டு டைப் ஆஃப் பேரியர்ஸ், ஒன்று டாரிஃப், ஒன்று நான் டாரிஃப். டாரிஃப்னு வரும்போது நான் டியூட்டி போடலாம், கவுண்டர் வெயிலிங் டியூட்டி இல்லை அடிஷ்னல் யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி, அந்த மாதிரி எக்கச்சக்கமான டியூட்டிஸ் வந்து கஸ்டம்ஸு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான டியூட்டிஸ் வந்து என்னால் போட முடியும் சரிங்களா. ஸோ அது டாரிஃப் சைடில் போயிடும். நான் டாரிஃப் சைடு அப்படின்னு வரும்போது நான் ரெகுலேஷன்ஸை வந்து ஸ்ட்ரிக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மாசூட்டிக்கலை வந்து அங்கேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வரும்போது சர்டிஃபிகேஷன்ஸ் பக்காவாக வச்சிருக்கியா, அதை வந்து நான் டெக்னிக்கல் டெக்னிக்கல் பேரியர்ஸ் டு ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. சர்டிஃபிகேஷன் பக்காவாக வச்சுருக்கீங்களா, நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த டெஸ்ட் வந்து இங்கே அப்ளிகபிள் கிடையாது, இதை விட ஸ்ட்ராங்கரான டெஸ்ட் வேணும், இந்த மாதிரியான பேரியர்ஸ் எடுத்து வர முடியும், டெக்னிக்கல் பேரியர்ஸ் டு ட்ரேட். அடுத்து இம்போர்ட் லைசன்சிங் ப்ரொசீஜர்ஸ், நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட லைசன்சிங் ப்ரொசீஜரை வந்து நான் ஸ்ட்ராங் பண்ண முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும், அதனால் அது ஒரு டிட்டரண்ட் எஃபெக்டாக ஆக்ட் பண்ணி இம்போர்ட்ஸை தடுக்கும். ரெண்டு, நான் டாரிஃப் மெஷர் அண்ட் சானிடரி அண்ட் சைட்டோ சானிடரி மெஷர்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா, பேக்கேஜிங் பொறுத்து. எஸ் ஆல் த்ரீ ஆர் நான் டாரிஃப் பேரியர்ஸ், 1, 2 and 3. ஆல் த்ரீ ஆர் நான் டாரிஃப் பேரியர்ஸ். இல்லை, டெக்னிக்கல் பேரியர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பேஸ் பண்ணி தான், முக்கால்வாசி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்காகவே தான் டியூட்டி போட முடியும். ரெஸ்ட்ரிக்ஷன் பேஸு அதுலேருந்து வேணால் டியூட்டி எதாவது வரலாம், பட் ஆனால் பர்சே வந்து அதோட கோலாக வந்து வச்சுருக்காது. G7 42 டிங்களா வர, G7 கண்ட்ரீஸ் பிஏ வர, G7 கண்ட்ரீஸ் புரியுங்களா, G7 எஸ் போத் 1 and 2. அது இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் தான், அதுக்கு ஒரு செக்ரட்டரியேட்டோ எக்ஸிஸ்டன்ஸோ வந்து கிடையாது. 1973 வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆயில் கிரைசிஸ் அதிகமாக வந்தப்போ இந்த இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கனாமி கொஞ்சம் பெருசாக வாழ்ந்த பெருசாக இருந்தக்கூடிய கண்ட்ரீஸ், மோஸ்ட்டாக கேபிட்டலைஸ்ட் கண்ட்ரீஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பிங் மாதிரி, இன்ஃபார்மல் குரூப்பிங் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் G8 இருந்தது. 2014 ரஷ்யா கிரிமியாவை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவை வெளியே துரத்திடுறாங்க, G7 வந்து மாறுது. Both 1 and 2. ninth schedule. ninth schedule, first amendment ல எடுத்துட்டு வருது. And again, தமிழ்நாடோட இது வந்து 69% வந்து ரிசர்வேஷன் வந்து தருது. 43 Language Friendship Bridge. Language Friendship Bridge. ஸோ இந்தியாவில் வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சுரல் ரீசர்ச்னு ஒரு ICCR போர்டு இருக்கு இல்லைங்களா, ICCR கல்ச்சுரல் கனெக்டிவிட்டிக்காக இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சுரல் ரிசர்ச் அப்படின்ட்டு. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்த ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் பேரியர் அப்படின்ட்டு. ஒரு 4 கண்ட்ரீஸில் அந்த லாங்குவேஜ் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த மக்களை வந்து இங்கே ரெடி பண்ணலாம் அப்படின்னு வச்சு. ஸோ அதுதான் பிளானே. ஏன் அதை பண்ணுறாங்கன்னா கல்ச்சரல் கனெக்டிவிட்டி, பீப்புள் டு பீப்புள் கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அது பேசிக்காக வந்து இந்தியா கூட யார் யாருக்கெல்லாம் கல்ச்சரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டைஸ் இருந்தது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உஸ்பெகிஸ்தான், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, மியான்மர், அந்த 4 கண்ட்ரீஸ் தான் வந்து இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தோனேஷியா, உஸ்பெகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் மியான்மர்.
ஒன்றும் இல்லை. இங்கே இருக்க பூல், இங்கே நம்மள வந்து யாராவது ஒரு பூல் வந்து ரெடி பண்ணிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாங்குவேஜஸில் யார் யாரெல்லாம் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும், லைக் அந்த லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட்ஸாக வந்து மாற்றிக்கணும். ஸோ தட் கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்கும், பீப்புள் டு பீப்புள் கனெக்டிவிட்டி பேசிக்காக அது ஈஸியாக இருக்கிறதுக்காக ஐசிசிஆர் எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் தான் த லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் அப்படின்றது. ஃபார்ட்டி ஃபைவ் ஜேசி போஸ் ஜெகதீஷ் சந்திர போஸ், ஜேசி போஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா 46 USA 46 டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இஸ் வாஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஃபார்ட்டி செவன் ஆர்பிஐஸ் கிரீன் டெபாசிட்ஸ் 3 ஓன்லி வேற புரியுது பீங்களா வேற ஆர்பிஐஸ் கிரீன் டெபாசிட்ஸ் பீங்களா புரிந்தீங்களா ஆர்பிஎஸ் கிரீன் டெபாசிட் சிலம்பர் சொன்னீங்க. ஸோ இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க அது பார்த்தீங்களா. ஸோ ஆல் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். ஆர்பிஎஸ் கிரீன் டெபாசிட்னா தனியாக அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்லாம் கிடையாது. நீங்கள் வச்சிருக்க நீங்கள் பண்ணுறோம் தெரியுமா, டெபாசிட் பேங்க்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு டெபாசிட்டு தான். வேறு எதுவுமே ஆர்பிஎஸ் கிரீன் டெபாசிட் இனிஷியேட்டிவ் கிடையாது. என்ன இந்த டெபாசிட்க்கும் அந்த டெபாசிட்க்கும் என்ன வித்தியாசம்னா, நான் அந்த டெபாசிட் நீங்கள் பண்ணக்கூடிய டெபாசிட்டாக எடுத்து எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து ஒரு சார்ட்டர் மாதிரி வந்து வச்சுருப்பேன். மோஸ்ட்டாக க்ரீனான ஏரியாஸில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ரினியூவல் எனர்ஜியாக இருக்கலாம், இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அது அதுக்கு டினாமினேஷன் எதுவும் வராது இல்லைங்களா, யூஎஸ் அந்த மாதிரி டினாமினேஷன் எதுவும் வராது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டெபாசிட் மெக்கானிசம், இன்வெஸ்டிங் மெக்கானிசம் மாதிரி வந்து அதை போர்ட்ரே பண்ணுது. அது ஒரு இன்வெஸ்டிங் மெக்கானிசம் கிடையாது, அது ஒரு ஜென்ரல் டெபாசிட் தான். ஸோ 1 and 2 வந்து தப்பு. தேர்ட் பார்த்தீங்கன்னா எஸ் கரெக்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆர்பிஐ அவங்க கொடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட்டரில் நியூக்ளியர் எனர்ஜியை வந்து எக்ஸம்ஷனில் வந்து வச்சுருக்காங்க, நியூக்ளியர் எனர்ஜிக்கு யூஸ் பண்ண முடியாது இந்த ஃபண்ட்ஸு அப்படின்ட்டு. ஸோ ஆல் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். 1, 2 and 3 ஃபாசில் ஃபியூவல்ஸ், டொபாக்கோ இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி, இந்த மாதிரியான எனர்ஜிஸ் இந்த மாதிரியான செக்டார்ஸ் எல்லாமே வந்து ஆர்பிஐயோட கிரீன் டெபாசிட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ குளோபல் ரிப்போர்ட் ஆன் சோடியம் இன்டேக் ரிடக்ஷன் குவெஸ்டன் நம்பர் 48 டீங்களா ஏ புரியல சோடியம் காலிவாசல் டிசீஸ்க்கும் சோடியம் இருக்குங்களா வேற சோடியம் அதிகமாக எடுத்தோம்னா சம்மந்தம் இருக்குது. சோடியம்ன்றது ஒரு சால்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, சால்ட்டு தான். ஸோ எவ்வளோ ஒரு ரெக்கமெண்டட் டெய்லி யூசேஜ் பிலோ 5 mg, சாரி 5 grams, பிலோ 5 grams தான் வந்து நம்மளோட சோடியம் இன்டேக் சரிங்களா. ஜாஸ்தியாக தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதை கம்மி பண்ணுறது மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் கம்மி பண்ணுறது மூலிமா அட்லீஸ்ட் பை 1 gram கம்மி பண்ணுறது மூலிமா 16.7% வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் எல்லாம் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்மிங் டு த க்வெஸ்டின், ரெண்டுமே வந்து ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆஷா அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அசிஸ்டன்ஸ் ஆஃப் கவர்னர் எஸ் ஆஷா ஒர்க்கர்ஸ் 1 and 2 வேற சாரி 2 and 3 சாரி வேற
அக்ரெடிட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் ஏ ஆஷா. வேறு யாராவது போட்டிருந்தீங்களா ஆஷா? ஒன் அண்ட் டூங்களா? வேற ஸோ ஆஷா, ஆஷா அப்படின்றவங்க யார்? ஆஷா அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர், என்ஜிஓ மாதிரி கிடையாது. கவர்மெண்ட்டால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல். மோஸ்ட் ஆஃப் விமனை தான் வந்து ஆஷாவாக வந்து இது பண்ணுவாங்க. 25 to 45 இயர்ஸ்க்குள்ளே வந்து சூஸ் பண்ணுவாங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து மேரீட், டிவோர்ஸ்ட் அண்ட் விடோட் விமனுக்கு வந்து ஜாஸ்தி தருவாங்க, சரிங்களா? ஸோ என்னோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் பேஸ்டு வேலை இருக்குது. கவுன்சிலிங் பேஸ்டு வேலை, எனக்கு கவுன்சிலிங் தருவாங்க. லைக் இன்ஸ்டிடியூஷனல் பர்த்ஸ் எடுத்துருவாங்க, ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கவுன்சிலிங் தரலாம். அடுத்து டேப்லெட்ஸ் தருது, பேசிக்காக மலேரியா, டிபி, டிபி இதுக்காகலாம் வந்து டேப்லெட்ஸ் தருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெய்லி டிபி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணுறது, இது அவங்களோட வேலையாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. கோவா தான் ஒரே ஸ்டேட்டு, ஆஷா இல்லாத ஒரே ஸ்டேட்டு. நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட், ஹெல்த் மிஷன் ஃபண்ட், அந்த ஃபண்ட்லேருந்து தான் வந்து காசு போகுது, சரிங்களா? சப்சென்டர் லெவலில் காசு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ரெகுலர் பேலாம் கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரை வந்து வேக்சின் போட கொண்டு வரீங்க, ஒரு குழந்தைய வேக்சின் போட கொண்டு வரீங்கன்னா அந்த குழந்தைக்கு 150 ருபீஸ், ஒருத்தர் ஃபேமிலி பிளானிங் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 150 ருபீஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் வந்து இருக்குது. அகெயின் ஒரு இன்ஸ்டியூஷன் டெலிவரி எடுத்துகிட்டு வரீங்க, யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பேசி அவங்கள வந்து டெலிவரி ஹாஸ்பிட்டலில் பண்ண வைக்கிறீங்க அப்படின்ன போது உங்களுக்கு ஒரு 600 ருபீஸும் அவங்களுக்கு ஒரு 1400 ருபீஸும் வந்து போகும். ஸோ இதுதான் வந்து ஆஷா அவங்களோட வேலை. அவங்களுக்கு ரெகுலர் பே கிடையாது, இன்சென்டிவ் பேஸ்ட், அவுட்கம் பேஸ்ட் ரெமினரேஷன் தான் வந்து அவங்களுக்கு இருக்குது, சரிங்களா? சரிங்களா, அவங்க காசு வரல அப்படின்றதுக்காண்டி அந்த கான்டெக்ஸ்ட் வந்து நியூஸ். 49C 1, 2 and 3. மினிமம் வேஜ் தந்தவனமா இவங்களுக்கு? இவங்களுக்கு மினிமம் வேஜ் தரணுமா ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கு? ஒரு ஒர்க்கர்னா மினிமம் வேஜ் தரணும் இல்லைங்களா? ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கு மினிமம் வேஜ் தரணுமா வேணாமா? ஆக்சுவலி இவங்க வந்து வாலண்டியர் அப்படின்ற செக்ஷனில் வந்து வந்துடுவாங்க. இவங்களுக்கு மினிமம் வேஜ் தரணும்னு எந்த ஒரு ஆப்ளிகேஷனுமே வந்து கிடையாது, வாலண்டியர் அப்படின்ற செக்ஷனில் வந்துடுவாங்க. 50 சென்சஸ், வாட்டர் பாடி சென்சஸ், ஒன் டூ த்ரீ ஃபோருங்களா? வர வர அட்டன் பண்ணியிருந்தீங்களா அந்த கொஸ்டின்? கொஸ்டின் 50 டூ அண்ட் ஃபோருங்களா? வர வர ஆப்ஷன் ஏங்களா? எஸ், வாட்டர் சென்சஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டை. என்ன எதை படிக்க நினைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சம் வாட்டர் பாடி தட் இஸ் என்க்ளோஸ்ட், தட் இஸ் கவர்ட் ஆன் 4 சைட்ஸ், 4 சைடுமே கவர் பண்ணப்பட்ட ஒரு வாட்டர் பாடி தான் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக லகூன் வராது, ஏன்னா லகூன் வந்து ஓப்பனாக இருக்குது. ரன்னிங் வாட்டரே இவங்க கணக்கு எடுக்கல, ஒன்லி ஸ்டாண்டிங் வாட்டர் மட்டும்தான் வந்து எடுத்தாங்க. ரிவர்ஸ் வராது, ஸ்ட்ரீம்ஸ் வராது, க்ரீக்ஸ் வராது, ப்ரூக்ஸ் வராது, வாட்டர் ஃபால்ஸும் வந்து வராது, சரிங்களா? அடுத்து ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் வந்து கிடையாது. எஸ், ஆர்டிஃபிஷியல் வாட்டர் பாடியும் வந்து கணக்கு எடுப்பாங்க, ஆனால் ஸ்விம்மிங் பூல்ஸ் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் வாட்டர் பாடிஸும் கணக்கெடுப்பாங்க, பட் ஆனால் ஸ்விம்மிங் பூல்ஸ் கிடையாது. நீங்கள் நம்ம வீட்டில் கட்டுற டேமு ஏதாவது ஒரு, சாரி, வீட்டில் கட்டக்கூடிய ஒரு அந்த தனி தொட்டி மாதிரி கட்டி வைப்போம் இல்லைங்களா பெருசாக, அந்த மாதிரியோ இல்லை ஏதாவது ஆர்கனைசேஷனில் கட்டி வச்சிருக்கிறதோ, இது எதுவுமே வந்து கணக்கெடுக்க மாட்டாங்க. பேசிக்காக பாண்ட்ஸு, என்ன ஒரு வாட்டர் பாடியாக இருந்தாலும் அது கவர் ஆகிருக்கு, அது பீட் மேனுவல், சாரி, பீட் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல், கவர் ஆகிருக்கு, ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை மட்டும்தான் வாட்டர் பாடி சென்சஸில் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஓ, ஆப்ஷன் ஏ 2 ஒன்லி.